இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக எப்படி டிரைவிங் லைசன்ஸ் டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் தெரியலனா கூட, உங்களுடைய நேம் மற்றும் டேட் ஆஃப் பர்த் பயன்படுத்தி நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் ஃபைன் பண்ணி டிரைவிங் லைசன்ஸ் ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். இதற்கு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போய்ட்டு பாரிவாகன் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்துனே பாரிவாகன் .gov.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டிரைவர்ஸ் ஆர் லேனர் லைசன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்கு கீழே மோர்னு சொல்லியிருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணோடனே நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். அதில் போய்ட்டு உங்களோட ஸ்டேட் என்னவோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி எல்லாம் தமிழ்நாடு தான் இருப்பீங்க. தமிழ்நாடுன்னு சொல்லி டைப் பண்ணாலே தமிழ்நாடு ஷோ ஆகும். அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். அதில் டாப்லேயே பார்த்தீங்கன்னா அதர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். அதில் செகண்டாக பார்த்தீங்கன்னா டிஎல் சர்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செலக்ட் அட்லீஸ்ட் 2 ஃபீல்ட் இன் சர்ச் கிரிட்டீரியான்னு சொல்லியிருக்கும். நீங்கள் உங்களோட நேம் மற்றும் டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். டிஎல் நம்பர் கேட்டிருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் என்டர் பண்ண தேவையில்லை. லைசன்ஸ் ஹோல்டர் நேம் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும், உங்களோட நேம் கேப்ஸில் என்டர் பண்ணி அதற்கு பக்கத்தில் உங்களோட இன்ஷியல் என்னவோ அதை என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு கேலண்டர் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். இயர் மந்த் டேட் எல்லாமே வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ண பிறகு நெக்ஸ்ட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா செலக்ட் ஸ்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த இடத்துல போய்ட்டு தமிழ்நாடு அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். தமிழ்நாடு செலக்ட் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சர்ச்சுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், சர்ச் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் நேம், உங்களோட ஃபாதர் அல்லது ஹஸ்பண்ட் நேம், டேட் ஆஃப் பர்த் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். டிஎல் நம்பர் கீழே வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த நம்பர் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா காப்பின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும், காப்பி செலக்ட் ஆல் அந்த மாதிரி இருக்கும், நீங்கள் காப்பி பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் பேக் கிளிக் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஹோம்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணோடனே ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும், நீங்கள் பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா டிஎல் சர்வீசஸ் ரீப்ளேஸ் ஆஃப் டிஎல் ஆர் அதர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் ரீட் பண்ணி பார்த்துட்டு கண்டினியூ அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கண்டினியூ கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் அந்த இடத்துல போய்ட்டு உங்களோட டிஎல் நம்பரை என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு கெட் டிஎல் டீட்டெயில்ஸ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணோடனே உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும், உங்களோட நேம், ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், பிளட் குரூப், ப்ரெசன்ட் அட்ரஸ், உங்களுடைய ஃபோட்டோ, அது எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லி ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆர்டிஓ ஆஃபீஸ் நேம் அந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கடைசியாக ப்ரொசீடர் ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ண முடியாது, உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் எஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். டாப்பில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் த அபவுட் டீட்டெயில்ஸ் ஆர் மைன் சொல்லியிருக்கும், அது எஸ் கொடுத்துட்டு அதன் பிறகு ப்ரொசீட் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரொசீட் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் இஷ்யூ பண்ண டேட், உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் நம்பர், சிப் நேம், ஃபாதர் நேம், பிளட் குரூப், அட்ரஸ், உங்களுடைய ஃபோட்டோ, எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். இதை நீங்கள் லேப்டாப்பில் யூஸ் பண்ணிங்கன்னா ப்ரிண்ட் எடுத்துக்கலாம், நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் தான் எடுத்து யூஸ் பண்ண முடியும், இதை நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியாது. இப்போ நான் சொன்ன மெத்தடை பயன்படுத்தி உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் இல்லாமல் டிரைவிங் லைசன்ஸை ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் செய்து பயன்படுத்தி கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.